ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் வாரியர். ஸோ கிரண் பாய், இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா வேறு லெவலில் ஒரு ட்ரிக்கு பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் ட்ரிக்குன்னு சொல்லிக்கலாம், அப்படி இல்லைனா பக்குன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, ரைட்டு, நம்ம வந்து பக் யூஸ் பண்ணி ட்ரிக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, ஸோ அது என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டபுள் வெக்டர் எடுத்து பார்த்துருப்பீங்க, பட் வந்து டபுள் MP40 அப்படி இல்லைனா டபுள் M1887 இந்த மாதிரி எந்த கன்று வேணும் எடுத்துக்கலாம் டபுளாக. ஸோ அந்த மாதிரி எடுத்து பார்த்துருக்கீங்களா? ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்து விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் வேறு லெவல் பண்ணலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு தான் ட்ரைனிங் ரவுண்டுக்குள்ளே போய்க்கோங்க. ட்ரைனிங் ரவுண்டுக்குள்ளே போயிட்டு டபுள் எக்டர் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் அந்த டபுள் எக்டர் பட்டன் அமைக்க விட்ருங்க, ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதைத்தான் சொன்னேன். ஓகே, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் MP40 எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன கன் வேணுமோ நீங்களே எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு என்ன கன் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுட்டு நெட்டை ஆஃப் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? நெட்டை ஆஃப் பண்ணி விட்டோன்னே மேலே வந்து 999 போகிற வரை நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்டுக்கு கன்னை வாங்கிட்டீங்கன்னா அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகாது. 999 போன பட்டு கன்னை வாங்கிக்கிட்டே இருங்க, சும்மா கிளிக் 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 கிளிக்னு பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? மறுபடியும் எப்போ உங்களுக்கு நெட்ஒர்க் கனெக்ஷன் எரார் அப்படின்னு வரும்ல, ஸோ அது வந்தப்பட்டு ஓகே கொடுத்துட்டு மேலே வந்து நெட்டை ஆன் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ நெட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து 999 போகிற வரை நீங்கள் வந்து பை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ 999 வந்து அப்படியே வெள்ளை கலரில் பிங்காக மாறின பட்டு கேமை வந்து தூக்கி விட்ருங்க. ஓகேவா? வெளியே வந்து உடனே கேமை தூக்கி விட்டுட்டு மறுபடியும் கேமுக்குள்ளே போனீங்கன்னா ரீகனெக்ட் ஆகும். ஸோ ரீகனெக்ட் ஆகி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து டபுள் MP40 எடுத்து நிற்பான். ஸோ நான் வந்து MP40 செலக்ட் பண்ணி அதை வாங்கினதுனால எனக்கு வந்து MP40 வச்சுட்டு நிற்கிறான். ஸோ நீங்கள் வந்து என்ன கன்று செலக்ட் பண்ணி வாங்கினீங்களோ அந்த கன்று வச்சுட்டு நிற்பான். ஓகேவா? ஸோ வேறு லெவல் ட்ரிக் நண்பா, நான் சொன்னது அப்படியே ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த ட்ரிக் வந்து உங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து கிளாஸ் குவாலிட்டியுமே ஒர்க் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டபுள் எக்டர் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நெட்டை ஆஃப் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு என்ன கன்று வேணுமோ அதை வாங்கிக்கிட்டே இருங்க. நெட்ஒர்க் எரர் காமிச்சோன்னா மறுபடியும் நெட்டை ஆன் பண்ணி விட்டு வாங்கிக்கிட்டே இருங்க. ஸோ 999+ போயிட்டு அது வெள்ளை கலரில் வந்தோன்னா தூக்கி விட்டுட்டு உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து ரெண்டு கன் வச்சுருப்பான். ஓகேவா? ஸோ இதில் வந்து ரெண்டே ரெண்டு மைனஸ் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து தப்பி தவறி அந்த ரீலோட் பண்ணுவோம்ல, ஸோ கன் சுவிட்சை மட்டும் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு கன்னாக மாறிடும் நண்பா. ஸோ இது வந்து ஒரு மைனஸ். அப்புறம் வந்து கையில் ரெண்டு MP40 அப்படி இல்லைனா ரெண்டு M1887 வச்சிருக்கும் போது ஸோ அது வந்து டிஃபால்ட் கண்ட்ரோலாக இருக்காது. ஸோ எப்படின்னா அவங்க பக்கத்தில் எனிமி நிற்கிறானா, நீங்கள் வந்து தரையிலேருந்து சும்மா தூக்கி விட்டிங்கன்னா அவன் மேலே போய் படாது. ஸோ நீங்களாக அந்த மார்க்கரை கொண்டு போய் அவன் மேலே வச்சு அடித்தாதான் படும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மைனஸ். அப்புறம் வந்து ரீலோட் பட்டன் அப்படி இல்லைனா கன் சுவிட்சை தெரியாமல் அமுக்கி விட்டிங்கன்னா ஸோ கன் வந்து ஒரு கன்னாக மாறிடும். இது வந்து செகண்ட் மைனஸ். அப்புறம் வந்து தேர்ட் மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள எவனாவது போட்டுட்டாங்கன்னா ஸோ அது வந்து மறுபடியும் சிங்கிள் கன்னாக மாறிடும். ஓகேவா? அதை பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஸோ கையில் ஒரு கன்று, பின்னாடி ரெண்டு கன்று வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கையில் வச்சிருக்கிறது வந்து அது கன்னே இல்லை. ஓகேவா? நீங்கள் வந்து சும்மா அடிச்சிங்கன்னா அது வந்து ஃபிஸ்ட்டு தான் பண்ணுவான், முதுகில் இருக்க கன் எடுத்து அடித்தால் தான் அடிக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு சின்ன பக்கு, ரைட்டு நண்பா? ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு ட்ரை பண்ண சொல்லுங்கள். வேறு லெவல் ட்ரிக்கு. ஸோ நண்பா, இந்த ட்ரிக்கு நான் ட்ரை பண்ணதை வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, எப்படா பண்ணுறது எப்படா பண்ணுறது சொல்கிறா சொல்கிறா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஓகே நண்பா, பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் அந்த ட்ரிக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வேறு லெவல் ட்ரிக்கு, நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக்கையும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்ருங்க. அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு ஆள் கொடுங்க, அப்போ தான் நம்ம சேனல் என்ன வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பா. ஓகே, இது வந்து நான் கொஞ்சம் நைட்டில் இந்த வாய்ஸ் கொடுக்குறதுனால கொஞ்சம் பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய், ஹேவ் அ நைஸ் டே.